இது சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக மசாலா அரைக்க பட்டை கிராம்பு 4 கொஞ்சம் மல்லித்தழை எடுத்து இதை மூணையும் ஒன்றா சேர்த்து புதினா இதனாலையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும். வணக்கம் மக்களே, நான் வந்து இப்போ இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். வாங்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் ரெண்டு ஸ்பூன், நெய் எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இலை சோம்பு சோம்பு வெடித்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 6 வெங்காயம் மீடியம் சைஸு வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிட்ட மசாலா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கணும். எல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரலும் வணக்கணும். பச்சை வாசனை போனதும் 4 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு சேர்த்திக்கணும். தக்காளி வணங்குறதுக்கு தேவையான உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1 கை வந்து புதினாவும் 1 கை கொத்தமல்லி தழையும் போட்டு வணக்கவும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணுறோம். 100 ml தயிர் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து மசாலாவை ஆட் பண்ணணும். ரெண்டு ஸ்பூன் வரமிளகாத்தூள், சிக்கன் மசாலா 1 தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். பச்சை வாசம் போகிற வரையில் நல்லா வணக்கணும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்து திரண்டு வந்துச்சு. இப்போ வந்து சிக்கன் சேர்த்தணும். 1 கிலோ சிக்கன் அடுப்பை வந்து சிம்மிலே வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும் சிக்கனை.
சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பத்து நிமிஷம் சிக்கன் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்த போகிறதோட நான் வந்து இப்போ நார்மல் அரிசியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு ரெண்டு மூணு டைம். ஸோ அதனால் பாஸ்மதி ரைஸ் சேர்த்து எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். வந்து ஒன்றரை நார்மல் அரிசி வந்து ஒரு கப் போட்டோம்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி ரைஸுக்கு வந்து ஒரு கப்பு போட்டால் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினா போதும். அதை விட ஒரு அரை கப் தண்ணி கம்மியாக தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். காரணம் சிக்கனில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கும், அதனால் வந்து பாஸ்மதி ரைஸில் அது நல்லா மெது மெதுன்னு வந்துடும். அதனால் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துனா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ நான் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன், அதுக்கு வந்து மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுணும். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுற வேண்டிதான். கொஞ்சம் தண்ணி வற்றுற அளவுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வற்றினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம பிரியாணிக்கு தேவையான தயிர் பச்சடி எடுத்து செஞ்சிடலாம். ஏன்னா பிரியாணி கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் தயிர் பச்சடி செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த டைம் கொஞ்சம் நமக்கு மிச்சமாகும். இன்னும் பிரியாணி செஞ்சோடனே கொஞ்சம் நேரத்துலேயே சாப்பிட்றலாம். இப்போ வந்து தயிர் பச்சடி ரெடி. வாங்க போய் பிரியாணியை பார்க்கலாம். தேவையான சிக்கன் பிரியாணி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.